ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நத்தல் வருது தானே, இப்போ இந்த வருடமும் முடிய போகுது. சின்ன ஒரு வேலை செஞ்சு பெருசாக காசு சம்பாதிக்கலாம், அதுக்கான வீடியோ தான் இது. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க பார்க்கலாம் ப்ரூஃப் ரீடிங். ப்ரூஃப் ரீடிங்கை பற்றி தான் இந்த காணொலி. ப்ரூஃப் ரீடிங் என்றால் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் இருக்கார். அந்த ஸ்டாஃப் ஒரு டைப் பண்ணுற லெட்டர், அவருக்கு கிரமர் தெரியாது, பட் அவர் டைப் பண்ணுற லெட்டரில் கிரமரை செக் பண்ணுறது தான் அவங்க வேலை. அவர் டைப் பண்ணுற லெட்டரில் கிரமரை செக் பண்ணி அதை எடிட் பண்ணி கொடுக்கறது தான் அவங்க வேலை. முன்னே இந்த ப்ரூஃப் ரீடிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்த அப்புறம் ப்ரூஃப் ரீடிங்ன்றது ரொம்ப ஈஸியாகிட்டு. இது மூலமாக ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்ய ரொம்பவே லேசாக இருக்கும். அது மூலமாக நிறைய இன்கம் சம்பாதிக்க முடியும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், ஃபைவர் பிளாட்ஃபார்மில் ப்ரூஃப் ரீடிங்க்கு தனியாக ஒரு பார்ட்டே இருக்குது. அந்த பார்ட்டில் நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. பட் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போன இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக உங்களுக்கு நிறைய பேர் சம்பாதிக்க முடியும். ப்ரூஃப் ரீடிங்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் ரெண்டு மூணு வெப்சைட்டை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த வெப்சைட் மூலமாக உங்களால் ஈஸியாக இன் பண்ணிக்கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட், உங்களால் ப்ரூஃப் ரீடிங் எப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க? எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், உங்களுக்கு நல்லா தெரியும் கூகுள் டாக்ஸில் உங்களுக்கு ஒரு கிரமர் செக் பண்ண ஒரு மெத்தட் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், நீங்கள் ஒரு பேராகிராஃப்னு டைப் பண்ணுறீங்க, பட் உங்களுக்கு அந்த பேராகிராஃப்லிக்கிற கிரமர் ரோங் அண்டு இதில் மென்ஷன் காட்டின்னு சொன்னால், எக்ஸாம்பிள் இப்போ இங்கெல்லாம் பாருங்கள், இதிலெல்லாம் கிரமர் ரோங் ஆகிக்குது. இங்கே டூல் அண்டி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த டூலில் போய் ஸ்பெல்லிங் அண்ட் கிரமர் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டுக்கு ஸ்பெல்லிங் அண்ட் கிரமர் செக்கரண்டு கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே வர அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் மென்ஷன் பண்ணிங்களுக்கு காட்டுவார். அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னு சொன்னால், அவர் ஆட்டோமேட்டிக்காக கிரமரெல்லாம் அவர் சேஞ்ச் பண்ணி தருவார். இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு கூகுள் எக்ஸ்டென்ஷன்னா கிராமர்லி எக்ஸ்டென்ஷன் உண்டு. உங்களுக்கு உங்கள் கூகுள் க்ரோமில் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த எக்ஸ்டென்ஷன் மூலமாக உங்களோட கிராமரை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரூஃப் ரீடிங்கில் எதில் நம்ம சம்பாதிக்க போகிறோம்? அதுக்கான ஒரே ஒரு வெப்சைட் தான் இந்த proofreadingservice.com. இந்த ப்ரூஃப் ரீடிங் சர்வீஸில் ரொம்ப மில்லியன் கணக்கான ஆளுகள் வந்து இது மூலமாக ஜப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதில் ஜப் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டை சைனப் பண்ணிக்கொள்ளையிலும் ஜாயின் அவர் ப்ரூஃப் ரீடிங் டீம். ஓகே, இதில் போனீங்கன்னு சொன்னால் இங்கே அப்ளை டு பி ஆன்லைன் ப்ரூஃப் ரீடர் என்று இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ஃபஸ்ட் இதை நீங்கள் சைனப் பண்ண போகிறீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். சைனப் பண்ணும்போது இவங்க ஒரு டைம் கூட தந்துடுவாங்க. இப்போ பாருங்கள், எனக்கு 7 நிமிஷம் காட்டுது, பட் உங்களுக்கெல்லாம் 20 நிமிஷம் தருவார். அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே இதுக்கு நீங்கள் ஆன்சரெல்லாம் ஃபில் பண்ணிட்டணும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், நீங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, லொக்கேஷன் உங்கள் கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன் தந்திருப்பார். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், இந்த க்வெஸ்சனுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர்ஸ் தேடிக்கொண்டிக்க போனால் ரொம்ப கஷ்டமாயிருக்கும். பட் அதுக்கு நான் ஒரே ஒரு சாஃப்ட்வேரை நான் சொல்லித்தரேன். சாஃப்ட்வேர் இல்லை, இது ஒரு ஏஐ செட் ஜிபிடியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் காப்பி பண்ணி செட் ஜிபிடியில் உங்கள் க்வெஸ்சனை இங்கே மென்ஷன் பண்ணிங்கன்னு சொன்னால், செட் ஜிபிடி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆன்சருன்னு சொல்லி தந்துடுவார். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் சைனப் இதை வந்து ஃபில் பண்ணிக்கொள்ளும். சரியா, இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் இந்த கேட்டுக்கிற க்வெஸ்சன் எல்லாம் காப்பி பண்ணி செட் ஜிபிடியில் போட்டிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆன்சர்னு சொல்லி செட் ஜிபிடி சொல்லிவிடுவார். ஸோ அந்த ஆன்சரை நீங்கள் இதில் போட போகிறீங்க. போட்டு கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை சைனப் பண்ண போகிறீங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒரு பேராகிராஃப்னு டைப் பண்ணணும். அதை நீங்கள் வாசித்து நல்லா கன்சிடர் பண்ணி ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணணும். அந்த பேராகிராஃப் கூகுள்லேருந்து ஒன்றும் காப்பி பண்ண வேணாம். அப்படி நீங்கள் காப்பி பண்ணி எடுக்கிற பேராகிராஃபை இதுக்கு ஒரு வேலை செய்யலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், நான் ஒரு பேராகிராஃப் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த பேராகிராஃபை நான்
இதில் அப்படியே போட்டீங்கன்னு சொன்னால் இதில் பெலக்ரிசம் என்ற ஒரு மெத்தடை வச்சுருக்காங்க, அது மூலமாக கண்டுபிடிச்சி இது ஃபேக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இங்கே பேராகிராஃபர்ன்ற ஒரு இது உண்டு, இது டூல் உண்டு, அந்த டூலை போய் நீங்கள் உங்கள் பேராகிராஃபை போட்டு உங்கள் பேராகிராஃபை அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கொள்ள முடியும் வேறு சென்டென்சஸாக. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணி கோப்பி பண்ணி உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இதை இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நான் செஞ்சு தருவோன்னு சொல்லி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் வித்தின் 1 hour உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் அவங்க உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தருவாங்க. 6, இது ரொம்ப நல்ல ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் மூலமாக நிறையவே ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். 2வது வெப்சைட், இந்த வெப்சைட்டுக்குள்ளே எதில் பேமெண்ட்டை வித்ட்ரா பண்ண சொன்னால் பேபால் மூலமாக தான் உங்களுக்கு இதில் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ எப்படி பேபால் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது என்பது நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்துருப்பேன். என் வீடியோவில் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். சரியா, எப்படி கரெக்டாக ஒரு பேபால் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது என்பது. அடுத்த வெப்சைட் வந்து ஹையர் சைன். ஹையர் சைனும் சேம் தான், ப்ரூஃப் ரீடிங் சர்வீஸ் மாதிரி ஹையர் சைடுன்றதில் உங்களுக்கு இந்த ப்ரூஃப் ரீடிங் செய்ய முடியும். அதுக்கும் இதே சேம் மெத்தட் தான், அதே மாதிரி க்வெஸ்சன் எல்லாம் கேட்பாங்க, சேம் மெத்தடில் ஃபாலோ பண்ணி அதையும் சைன் அப் பண்ணிக்கோங்க. அது மூலமாகவும் உங்களுக்கு ப்ரூஃப் ரீடிங் பண்ணி சம்பாதிக்க முடியும். 3வது ஆப்ஷன் தான் ஃபைவர். இந்த ஃபைவர் நீங்கள் பார்க்கலாம், இந்த ப்ரூஃப் ரீடிங்குள்ள பெரிய பிளாட்ஃபார்மே கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஃபைவர் எக்கச்சக்கமான ஆளுக்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த ஆளை பாருங்கள், இவர் வந்து இப்போ வரக்காட்டி 966 ஒர்க் முடிச்சிருக்காரு, முடித்து சம்பாதிச்சிருக்காரு இந்த ப்ரூஃப் ரீடிங்கில். பாருங்கள், இவர் வந்து $20 வர ஒரு ப்ரொஜெக்டுக்கு எடுக்கிறார். ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் கல்குலேட் பண்ணி பாருங்கள், 966 × $20 சொல்லி எவ்வளோ அவர் சம்பாதிச்சிருக்காருன்னு சொல்லி இந்த ஒரு மெத்தட் மூலமாக. இதை மாதிரி பாருங்கள், இது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கணக்கு. இவர் வந்து 40 வர எடுக்கிறாரு, இவர் 60 வர இருக்கார், இவர் பாருங்கள் 750 வர $ பட் இவர் 34 ப்ரொஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாரு, $750 இவர் எடுக்கிறாரு அவரோட ஒர்க்குக்கு. ஸோ ஃபைவர் ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம், இது மூலமாக ப்ரூஃப் ரீடிங் ரொம்ப நல்லாவே செய்ய முடியும். ப்ரூஃப் ரீடிங்க்கு வெரி ஈஸியான மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன், கூகுள் டாஸ் மூலம் உங்களுக்கு கிராமரை செக் பண்ணிக்கொள்ளையிலும், அதே மாதிரி கிராமர் செக் எக்ஸ்டென்ஷனை உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளும் மேலும் கூகுளில். அது மூலமாக ஆட் பண்ணி உங்களால் ஈஸியாக உங்கள் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிக்கொள்ள முடியும். எப்படி ஃபைவரில் கிக் ஒன்று செய்கிறது, அந்த கிக்கை பற்றி தேடி படிங்க. அது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக இந்த ப்ரூஃப் ரீடிங் ஒர்க்கை பண்ணி நல்லாவே சம்பாதிக்க முடியும். இது சின்ன வேலை, இதுக்கு 1 hour போகாது இந்த வேலையை உங்களுக்கு செய்கிறதுக்கு. இது மூலமாக நிறைய பேர் சம்பாதிக்க முடியும். சரியா, சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, அதனால தான் இந்த ஒரு பதிவை உங்களுக்கு நான் விடுறேன். பாருங்கள், இவர் வந்து $25 எடுக்கிறாங்க ஒரு ப்ரொஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஒரு டாக்குமெண்ட் 225 ப்ரொஜெக்ட் முடிச்சிருக்காரு. ஸோ அப்போ இவ எவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னு யோசித்து பாருங்கள். இந்த ஃபைவர் பிளாட்ஃபார்மில் இந்த ப்ரூஃப் ரீடிங் ப்ராஜெக்ட் மூலமாக. ஸோ இந்த ப்ரூஃப் ரீடிங் ரொம்பவே நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், இதை யூஸ் பண்ணி நிறையவே என் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த நியூ இயருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வெப்சைட் கிடைச்சிட்டு இந்த வெப்சைட் மூலமாக நீங்களும் என் பண்ணி சம்பாதிச்சு முன்னுக்கு போங்க. கண்டிப்பாக நான் உங்கள் பின்னாடிக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், ஹாப்பி நியூ இயர்.